கூறு கெட்டவனே, கூட்டத்தில வேறுபட்டவனே, கண்ணை திறந்து பக்கையில மண்ண வாரி விட்டவனே, பால் மூளைச்சவனே, கொம்புல பால் கறப்பவனே, தெரை இழுத்து தெருவுல விட்ட தெக்கணங்கட்டவனே. ஹே, மஞ்ச நிலத்துல மல்லுக்கு நிக்கிற விக்கிலி சிக்கிலு நீதான், மன இல்லாத ஆரளி பூதான், நெல்லு விளையிற நஞ்ச நிலத்துல உழஞ்ச நல்லடு நீதான், சிறை இழுக்கு செல்லட்டக்காதான், இங்கன வந்து பிறந்ததுதான் வருத்தம் எங்களுக்கும் இவனுக்கும் ஏழாம் பொருத்தம். போடு போடு. என்னப்பா பேசலாமா? நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா பேச விடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க, ரெண்டே நிமிஷம் தான். ஷேக் ஷேக் இவருங்க தம்பிங்களா? ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது சிவாவே அதுக்காக தான் உட்கார்ந்துருக்காரு. அவங்களோட தம்பிங்கன்னா எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அவர்கிட்ட. நெக்ஸ்ட் ஜி கே. கொஞ்சம் அமைதியா இருக்கலாம், ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம், உங்களோட ஃபேவரட் ஸ்டாரோட படம். இந்த படத்தை பத்தி நிறைய பேர் பேச போறாங்க. பிளீஸ், இது வேணும்னு பண்ணா நம்ம என்னப்பா பண்ண முடியும்? சரி, இந்த விழாக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். முதல்ல முருகதாஸ் சாருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் இந்த படத்தில் இருக்க காரணமாக இருந்தார். ரெண்டாவதாக பொன்குமார், அவர் தான் எனக்கு இந்த கதையை சொன்னார். சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப தீம் ட்ரிவனாக இருந்தது. கேரக்டரைசேஷன்ஸ் மாதிரி எல்லா கேரக்டர்ஸோட மோட்டிவ்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தில் பணிபுரியறதுக்கு. படத்துக்கு வந்திருக்கிற தலைமை தாங்க வந்திருக்கிற சிவகார்த்திகேயன் பிரதர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் வந்ததுக்கு. அண்ட் புகழ் அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. ஸோ இந்த படத்து பின்னாடி பெரிய உழைப்பு இருக்குது. இந்த பாட்டு ட்ரெய்லர் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு பீரியட் ட்ராமானா வந்து இந்த காலத்தில் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எங்கே போய் கேமரா வச்சாலும் ஏதாவது ஒரு டவரோ ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இதை படமாக்கிய செல்வகுமார் அவர் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு என்னோட நன்றி, ஏன்னா நான் இந்த படத்தில் இருக்க காரணமாக இருந்த முக்கியமாக இருந்த ஒரு ஆள் அவரும். அண்ட் ஓம் பிரகாஷ் சாருக்கும் என்னோட நன்றி. நான் வந்து இந்த படத்தில் மியூசிக்கில் இன்வால்வ் ஆன சில பேர் இங்கே வந்திருக்காங்க, அவங்கள இந்த மேடைக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறேன். அதோடய என் உயிரையை முடிச்சுக்கிறேன். இந்த படத்தில் சீனிக்காரி பாட்டை பாடின சத்யபிரகாஷ் இங்கே இருக்கார், கொஞ்சம் மேடைக்கு வர முடியுமா? சத்யபிரகாஷ் நிறைய ஹிட் பாடல்கள் பாடியிருக்கார், ரஹ்மான் சாருக்கும் பாடியிருக்காரு. ஸோ என்னோட ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் படத்துலேயும் பாடியிருக்காரு, கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி மீனாட்சி இளையராஜா இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாட்டு பாடியிருக்காங்க, இந்த கோட்டிக்கார பையில பாட்டு பாடினது அவங்க தான். எல்லோரும் தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காக கூப்பிட்றேன். அதே மாதிரி அனந்து சார், இந்த தொழிலில் ரொம்ப வருஷமாக என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஜாம்பவான்னே சொல்லலாம் அவரை, ஒரு தன்னடக்கம் மிக்க ஒரு மனிதர். அனந்து சார் இருக்கீங்களா இங்கே? அதே மாதிரி நிறைய பேர், நிறைய டெக்னீஷியன்ஸ், மனோஜ் கிருஷ்ணா இஸ் ஆல்சோ ஹியர், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய அளவு வருவான் அந்த பையன். ஸோ அவன் என்னோட அசிஸ்டன்ட் தான், அவனும் பாடியிருக்கான் அந்த படத்தில். ஸோ இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப உழைச்சிருக்காங்க, அதுவும் இந்த பீரியட் டைமில் இருக்கிற மியூசிக் அப்படின்னா வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி சில சத்தங்களை எனக்கு வந்து பதிவு பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்த ஆர்கே சுந்தர் அவர் இங்கே இருக்காரான்னு தெரியல, அவருக்கு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து பாடல்களை ரொம்ப அழகாக மிக்ஸ் மாஸ்டர் பண்ணி கொடுத்த ரீசவுண்ட் இண்டியாவோட சாய் சிரவணம் அவர்கள். ஸோ இதை ஏன் நான் நன்றி விழாவாக சொல்லிக்கிறேன்னா, ஏன்னா எல்லாருமே எல்லாமே எனிவே நிறைய பேசுவாங்க, என்ன விட விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேசுவாங்க. நான் இந்த படத்தில் நிறைய விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுடைய அவங்களெல்லாம் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அவங்கள இந்த மேடையில் ஒரு ஸ்தானம் கொடுத்து அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே கூப்பிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி மோகன்ராஜ் அவர்கள் வந்திருக்காரு இந்த படத்தில் வந்து சீனிக்காரி பாட்டு, அப்புறம் இன்னும் சில பாடல்களை கொட்டுங்கடாங்கிற பாட்டு இன்னும் போடலாது. ஸோ அவர் பல ஹிட் சாங்ஸ் எழுதியிருக்காரு, வெளியே வரமாட்டேறானா. ஸோ இந்த மியூசிக்கல் டீம் வந்து ரொம்ப தே ஆர் வெரி டெடிக்கேட்டட், வெரி பேஷனட்.
ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாரும் வந்து இந்த படத்துக்கு நல்ல ஆதரவு கொடுக்கணும். இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். இன்னும் ரொம்ப சீக்கிரம் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. அண்டு எல்லாருமே அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, உழைச்சிருக்காங்க. படத்தோட கதாநாயகன் கௌதம் கார்த்திக் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொன்னேன்னா, இது வரைக்கும் நீங்கள் அவர் நடித்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நிறைய படங்கள். ஆனால் இந்த படத்தில் அவர் நடித்தது கண்டிப்பாக ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ரொம்ப நான் கேரக்டர்ஸோட மோட்டிவ் வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன்னா. ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்குது, அவர் பண்ண பரமன்கிற கேரக்டர். அதேமாதிரி கடைசியில் படத்தோட செகண்ட் ஹாஃபில் வந்து அவருக்கு ஒரு பெரிய மானோலாக் ஒன்று வரும், ஒரு டைலாக் அவர் பேசுகிற இடம், அங்கே வந்து கண்டிப்பாக நான் ரொம்ப நிகழ்ந்து போனேன் அதை பார்க்கும்போது. அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க, தியேட்டரில் போய் பாருங்கள். இங்கே எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷம். சார் சார் ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார். அதாவது இவ்வளோ அழகாக, இவ்வளோ திறமைகள், எல்லாருக்குமே பிடித்தவர்கள், எல்லாரும் அழகாக பாடக்கூடியவங்க, அந்த பாட்டை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவங்க. ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு வந்து நாங்கள் ஆளுக்கு ரெண்டு வரி பாட சொல்லட்டுமா? ஆளுக்கு ரெண்டு வரி பாடலாம், நேரம் எல்லாரும் பேசணும். இல்ல பாட்டுனா நாங்க கேட்போம் சார், நாங்க பேசுறது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, பிகாஸ் எவ்ரிபடி ஆர் ஹியர். கோட்டிக்கார பயில பாட்டு இவங்க தான் பாடியிருக்காங்க, தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. இவங்க குரல் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீமேல் ஸ்பேஸ்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வாய்ஸா அவங்க உருவெடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க அந்த பாட்டு. Definitely, and we would also like to call upon Parvathi lyricist அவங்க. ஓ அவங்க இருக்காங்க, sorry. Join us on stage, வாங்க please. இந்த படத்துல கண்டோம் சுதந்திரம்ங்கற பாட்டு அவங்க தான் எழுதிருக்காங்க. So let's have her on stage please. அவங்க டீ-ஷர்ட் போட்டு உட்கார்ந்தா தெரியும் இந்த படத்துல டீம்ல ஒருத்தங்க என்ன நினைச்சானா. சரி. ஒரு ரெண்டு வரி அந்த பாட்டுங்களுக்காக பாடுங்க தம்பிங்களுக்காக. கூறு கெட்டவனே, கூட்டத்தில வேறுபட்டவனே, கண்ணை திறந்து பகையெல்லாம் மண்ண வாரி விட்டவனே, வால் மொளைச்சவனே, கொம்புல பால் கறப்பவனே, தெரை இழுத்து தெருவுல விட்ட தெக்கணங்கட்டவனே, ஹே மஞ்ச நிலத்துல மல்லுக்கு நிக்கிற விக்கிலி சிக்கில நீதான், மன இல்லாத அரளி பூதான், நெல் விளையிற நஞ்ச நிலத்துல உழஞ்ச நல்லடு நீதான், சிறை இழுக்கு செல்லட்டக்காதான், இங்கன வந்து பிறந்ததுதான் வருத்தம் எங்களுக்கும் சீனிகாரி பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சது சத்யபிரகாஷோட வாய்ஸ். ரெண்டு வரி முன்னாடி வந்துடலாம். நினைச்சாய் நிற்கிற நிலவாமி நிற்கிற, நினைச்சாய் நிற்கிற சீனிக்காரி, நிலவாமி நிற்கிற மாயக்காரி, கொசுரு சீரிப்புல சீனிக்காரி, ஏன் உசுர உழுக்கிற மாயக்காரி, சீனிக்காரி சீனிக்காரி சீனிக்காரி, ஏன் மாயக்காரி, சீனிக்காரி சீனிக்காரி சீனிக்காரி, மாயக்காரி. வெங்காட்டு மேல சரமண, ஓ வெள்ளாட்டு பார்வை மேல விழ, தேங்க்யூ. ஓ மை காட், எவ்ரி சிங்கிள் டைம் அவர் பாடுறது கேட்டாலே அப்படியே உருகி நின்றுவோம் எல்லாருமே. ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் கேட்ட பாட்டெலாம் கேட்டுட்டீங்க. அனந்து சார் கொஞ்சம் வாங்க. அவர் வந்து தலைவர் படத்தில் பாடியிருக்காரு, நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க மாயநதி பாட்டு. அந்த வந்து அவருடைய குரலோட ஸ்டாம்ப். தேங்க்யூ. பிபி பவர் பாண்டி, பவர் பாண்டியில் எனக்காக வானம் அப்படிங்கிற பாட்டு முதல் பாட்டு அவர் தான் பாடினார் பவர் பாண்டியில். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட், ஏன்னா வந்து அது பின்னாடி ரொம்ப உழைப்பு இருக்கு, உங்களுக்கு கேட்டாலே தெரியும். அவரோட குரலில் எந்த மாதிரி வேணால் பாடுவார், கம்போஸ் பண்ணுவார், நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் அவர்கிட்டேருந்து. இல்லை சார், ரொம்ப வயசில் மூத்தவர், அதனால் அதை வேணால் சொல்லிக்கலாம். லேர்னிங் வந்து எல்லாருமே எல்லாத்துமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பாண்டது. அதுவும் இந்த சாங்கில் இவருடைய வாய்ஸ் ஸ்பெஷலாக கேளுங்க. பேக்கிங்கில் வந்து ரொம்ப அழகாக சவுண்ட் பண்ணு இவருடைய வாய்ஸ். அண்ட் மனோஜ் கூட ரொம்ப அருமையாக, அவருடைய அசிஸ்டண்ட் அண்ட் ரொம்ப நல்ல சிங்கர். எனக்கு இங்கே வந்திருக்கிற எல்லாருமே வெர்சடைல் சிங்கர்ஸ். கொட்டுங்கடா கொட்டு கொட்டுங்கடா,
நம்ம மேக்காட்டு சூராடியா தாளம் போட்டு தட்டுங்கடா கட்டுங்கடா பாட்டு கட்டுங்கடா நம்ம மலசாமி ஆட்டம் போட சேவக்கோடி வெட்டுங்கடா மெட்டு கட்டிட கட்டிட போட்டு துடிக்குது பட்டு கச்ச கட்டி ஆடுங்கடா மூச்சு முட்டிட முட்டிட ஆடி அசத்தனும் சூறக்காத்து ஒண்ணு போடுங்கடா கட்டி வச்ச ஆட்டுக்கூட்டம் துள்ளி குதிக்குதடா இந்த சாங் தான் எனக்கு கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்னும் ஒரு அரை அரை நிமிஷம் எடுத்துக்கிறேன் சார் நீங்க எவ்வளவு நிமிஷம் வேணா எடுத்துக்கோங்க சார் நல்லா இல்ல உங்க பார்த்தால டென்ஷனா இருக்கு எனக்கு ஏதா சொல்ல போறீங்களோ அப்படி எனக்கு அங்க சொல்றத பார்த்து எனக்கு டென்ஷன் ஆளா நீங்க இத பார்த்து டென்ஷன் ஆளாமா இல்ல சும்மா காமெடி பண்ணியா மனோஜ் இவன் வந்து என்னோட அசிஸ்டன்ட் ஆக்சுவலா சோ எனக்கு ட்ராக் நிறைய பாடுவான் இவன் குரல் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஆக்சுவலா பொன்குமார் விரும்பினதால கொட்டுங்கடா பாட்டுல தான் அனந்த் சார் பாடியிருக்கிற பாட்டுல இவன் ஒரு சரணம் பாடியிருக்கான் அந்த சரணம் மட்டும் ரெண்டு வரிகள் சில்வண்டுக்காரி எதமாயே நெஞ்ச கீறி மேலே வந்தாலே ஊறி வெக்கத்தை மீறி தந்தாலே வாரி ஆன விழுதாட்டோ உசுரத்தாலட்டும் ஒரு சொந்தம் நீ தாண்டி அரளி பூந்தோட்டோ அதிலோ வாசம் குறி வச்சு கிறக்குதடி தொங்கட்டாம் போல உன் தோளு மேலே ஓயாம ஒரசையடி வெள்ளந்தி சிரிப்ப வெக்காட்டு மறுப்ப நாளெல்லாம் நான் காண வேணுமடி ஏ சாமி நீ தானடி உன் தேரு நான் தானடி தேங்க்யூ தேங்க்யூ இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த நேரம் இருந்து ரொம்ப உற்சாகப்படுத்தி எங்களை கேட்டு வாழ்த்தினதுக்கு எங்களுக்கு ஒரு அரை நிமிஷம் கொடுப்பீங்களா ஆ கண்டிப்பா நீங்க ஒரு ரெண்டு லைன் பாடுறீங்களா இந்த படத்துல நான் பாடியிருக்கிற பாட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு அது பாடலாமா சார் பாடலாம்ல கண்டோ சுதந்திரோ ஓ கண்டோ சுதந்திரோ கண்டோ சுதந்திரோ இதுதான் கேட்ட ஒருவரோ கண்டோ சுதந்திரோ இதுதான் கேட்ட ஒருவரோ கண்டோ சுதந்திரோ புதுசா வாழ பிறக்கிறோம் கண்டோ சுதந்திரோ இதுதான் கேட்ட ஒருவரோ கண்டோ சுதந்திரோ புதுசா வாழ பிறக்கிறோம் பால் சிரிப்பை இழந்தையனோ புன் சிரிப்பை இழந்தையனோ தொழுவ சக்தி தலை நிமித்தி விடியலத்தான் பாக்குதையா அச்சம் என்னும் பேய் பிடிச்சு அடிமையா வாழ்ந்தோம் அக்கா சொந்த மண்ணில் வக்கணையா கால் பதிச்சு நின்னோம் அக்கா கண்டோ சுதந்திரம் கண்டோ சுதந்திரம் இதுதான் கேட்ட ஒருவரோ My God, thank you so much. Thank you so much. Beautiful it was. அத எழுதுனவங்க வந்து அவங்க தான் உங்க கரெக்டான பேரை சொல்லிடுங்க சரியா சொல்லுங்க அண்மையில தான் ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னாடி என்னோட பேருக்கு பின்னாடி என்னோட அம்மாவோட பேரான மீரா அப்படிங்கறத சேர்த்துட்டு பார்வதி மீரா அப்படின்னு ஸ்கிரீன் நேமா வச்சுக்கலான்னு முடிவு பண்ணேன் அது இந்த மேடையில நான் அறிவிக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டேன் ஷான் கிட்ட சொன்னேன் அவர் மறந்துட்டாரு ரெண்டாவது பேரை மறந்துட்டேன் என்னை கூப்பிட்டு வந்தா மறந்தீங்க தேங்க்யூ தேங்க்யூ பவித்ரா தேங்க்யூ எல்லாருக்கும் நடக்கிறது தான் நன்றி தேங்க்யூ ஸோ மச் பவித்ரா தேங்க்யூ போகிறதுக்கு முன்னாடி இறுதியாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன் இந்த படத்தோட தீமை பற்றின விஷயம் ஏன்னா இப்போ வந்து இந்த பேட்ரியாட்டிசம்ங்கிற மாதிரி விஷயம்லாம் இப்போ வந்து இட்ஸ் நிறைய டிபேட் இருக்குது அதை சுற்றி என்னென்னா வந்து ரொம்ப உழைக்கிற வர்க்கம் மக்கள் அவங்க பண்ண போராட்டங்கள்லாம் பெருசாக தெரியல நம்ம நாட்டில் ஸோ வந்து பொன்குமார் வந்து அதை ஒரு தீமாக எடுத்தேன்னா அதெல்லாம் எந்த பதிவுலையுமே வந்திருக்காது எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இப்போவே இப்படி இருக்குன்னா அந்த காலத்தில் வந்து யாருமே அதை கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ ரொம்ப உழைத்த இதுக்காக பிரிட்டிஷ் ராஜ் கீழே லேபரஸாக உழைச்ச எத்தனையோ பேர் பின்னாடி எத்தனையோ கதை இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக இந்த படத்தோட ஆல்பம் வச்சுக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்